கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த தினத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபத்தை தியானிக்க ஆரம்பித்திருந்தோம். அதன் அடிப்படையில கடந்த நாளில ரெண்டு யோவான் நிருபத்தின் முன்னுரையை குறித்து நாம் தியானித்திருந்தோம். இந்த நாட்கள்ல ரெண்டு யோவான் நிருபத்தினுடைய முதல் மூன்று வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபம், அதாவது ரெண்டு யோவான் முதல் மூன்று வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் வசனத்தை வாசித்து அதன் விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வசனத்தை, ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்குள் நிலை இருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஐந்து காரியங்களை இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நமக்குள் நிலை நிற்கிறதும், எப்பொழுதும் நமக்குள் அது நிலை நிற்கிறது. நிலை நிற்கிறது என்று சொன்னால் அசையாமல் ஆடாமல் உறுதியாக நிலை நிற்கிறது. என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறது, ஏதாவது ஒரு நாட்டில் அல்ல, எப்போதாவதும் அல்ல, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற சத்தியத்தின் நிமித்தம். மிக அழகாக எடுத்துக்கிறார், நமக்குள் நிலை நிற்கிற என்றென்றும் நம்மோடு இருக்கிற சத்தியத்தின் நிமித்தம். இந்த சத்தியம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் தான் அந்த சத்தியம். ஆகவே அந்த சத்தியம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள் எப்பொழுதும் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், என்றும் என்றும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவருடைய சத்திய வசனங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறது. நான் மாத்திரமல்ல, யோவானாகிய நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும். இது யாரை குறிக்கிறது சொன்னால் விசுவாசிகளை குறிக்கிறது. சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும், இதை யாரை குறிக்கிறது சொன்னால் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் சத்தியத்துக்கு கீழ்படுகிறவர்களை குறித்து இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இரண்டாம் வசனத்தில், தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. ஒருவேளை இந்த இரண்டாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னால், இது மிக எளிதாக ஒன்றது. எழுதப்பட்ட பாணியிலே இதை நாம் புரிந்து கொள்கிற வேளையில் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் என்று எழுதுகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், த எலக்ட் லேடி அண்ட் ஹர் சில்ட்ரன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பர்ஹாப்ஸ் திஸ் இஸ் எ லோக்கல் சர்ச், ஒரு உள்ளூர் திருச்சபையை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த எலக்ட் லேடி என்பதற்கு பதிலாக சோசன் லேடி என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிரேக்க பதத்தில் இந்த சோசன் லேடியுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒரு லோக்கல் சர்ச், உள்ளூர் திருச்சபையை குறிக்கிறது. ஆகவே உள்ளூர் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இங்கே வந்து அவருடைய பிள்ளைகள், அந்த சில்ட்ரன் என்று சொல்கிறது, உள்ளூர் திருச்சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கு மூப்பனாகிய நான், எல்டர், ஆங்கிலத்தில் எல்டர் என்று சொல்கிறோம், மூப்பனாகிய நான் யோவான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மூன்றாவதாக நாம் அறிந்த ஒன்று தான், எப்பொழுதும் வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிப்பது இந்த நிருபங்களிலே நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்களிலும் பார்க்க முடியும். அதைத்தான் யோவான் இங்கே எழுதுகிறார், வாழ்த்துதலை சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்தில், பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி இந்த கடிதத்தை யோவான் எழுதுகிறதை உள்ளூர் திருச்சபைக்கும் உள்ளூர் திருச்சபை விசுவாசிகளுக்கும் எழுதுகிறதை, வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும்.